ஸ்வேச்சா ஸ்வச்ச சுவச்சாயா ஆயாசி தேந்தவா திராய்ந்தாம்போ மதுரி போகும் பிரபன்னார்த்தி சிதோ நகா ஆஹ் பூர்வபஷம் இதுல வந்து இந்த நனு ச இதுல இருந்தே படிச்சுன்னு வந்துடுறேன் நமக்கு அந்த ஆர்குமெண்ட்னுடைய ஒரு ட்ரெண்ட் புரியும் சோ நனு அர்த்த சாமர்த்திய ஆக்ஷேப்யா ரசாதயா இதி உக்தம் ததாச்ச சுபாதீனாம் வஞ்சகத்துவ வைச்சித்ய கதனம் அனன்விதம் ஏவ அர்த்த சாமர்த்தியத்தினால ரசங்கள் எல்லாம் தெரியறது அர்த்தத்தினுடைய ஒரு வேகத்தினால ரசம் வந்து பிரதீத்தி ரசத்தினுடைய ஒரு பிரதீத்தி ஏற்படுறதுன்னு சொன்னடே அப்போ வந்து சுபாதீனாம் சுப்பு திங்கு முதலியவைகள் வியஞ்சகத்துவ வைச்சித்திரிய கதனம் இந்த மாதிரி பலவிதமான வியஞ்சகங்கள் இருக்கு அதனுடைய ஒரு வேறுபாட்டை கூறுவதனால் கூறுவதுங்கிறது அனன்விதம் ஒட்டி வரலையே அர்த்தத்தினாலதான் எனக்கு வந்து ரசம் சப்தத்தினுடைய ஒரு அஹ் அங்கங்களா இருக்கக்கூடிய சுக்திங்கள்லாம் எப்படி வெஞ்சகமா ஆகும் அதை பத்தி சொல்றதுங்கிறது சரியா வராதே ஒட்டி வரலையே அர்த்தத்தினாலதானே ரசம் வரணும் அப்படின்னு வந்து பூர்வபட்சி கேட்கிறார் அதுக்கு சித்தாந்தி சொல்றது உத்தமத்த பதானாம் வஞ்சகத்துவ உக்தி அவசரே கிஞ்ச அர்த்த விசேஷ ஆக்ஷேபியத்துவே அப்படி ரசாதீனாம் தேசாம் அர்த்த விசேஷானாம் வியஞ்சக சப்த அவினாபாவித்வாத்து அது முக்கியம் அதுதான் இந்த இப்ப வந்து உக்தம் பதானாம் வஞ்சகத்துவ உக்தி அவசரே இது வந்து பதங்களினுடைய ஒரு வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு அவசர ஒரு சந்தர்ப்பத்துல இத நாம் சொல்லியிருக்கோம் முன்னாடியே அல் அர்த்தசேஷ அப்படி அர்த்தத்தினாலதான் தெரியறதுன்னு இருந்த பொழுதிலும் அந்த ரசங்கள் இருக்கே தேசாம் அர்த்த விசேஷானாம் அந்த அர்த்த விசேஷங்கள் சப்தம் இல்லாமல் ஏற்பட போவதில்லை வியஞ்சக சப்த அவினாபாவித்வா வியஞ்சகமாக இருக்கும் சப்தத்தை காட்டிலும் பிரிந்து இருக்க முடியாது என அர்த்தம் தெரியணும்னாலே ஒரு சப்தம் தான் வார்த்தையே சொல்லாத வெறும் அர்த்தத்தினால ரசம் தெரியறது அர்த்தத்தினால ரசம் தெரியிறது எனக்கு சப்தமே வேண்டாம்னு சொல்ல முடியாது சப்தத்தோட கூட எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் தான் எனக்கு ரசத்தை தெரிவிக்கிறது அப்படி யதா பிரதர்ஷிதம் ம்பஜிய உபயேகம் பலவிதமான வியஞ்சகங்கள் இருக்கு அந்த இருந்து ஒரு அர்த்தம் தெரியறது அந்த இருந்து ரசம் தெரியறது இந்த ஒரு ப்ராசஸ் நம்மளால டிலே பண்ணவே முடியாது சப்த எத் முடியாதுசேஷாணம் அந்நூத்தம் எது விபாக உபதர்ஷித்தம் திசாம் வஞ்சகத்துனவந்தவியம் சப்த விசேஷானம் அதாவது சப்தம் வெறும் மால சந்தனம் நிலவு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் அந்நாருவம் இப்ப பாமகன் முதலியவர்களுடைய கிரந்தத்துல எல்லாம் வெறும் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தினாலே ஒரு சாருத்துவம் ஒரு அழகு அவைகளுக்கு ஒரு வியஞ்சகத்துவம் இருக்கு அப்படின்னு அஹ் சொல்லிருக்கார் அவஸ்திதம் இது அவகந்தப்தியம் உம்

கோ அந்நதா துல்லிய வாஜகத்துவே சப்தானாம் சாருத்வ விஷய விசேஷ் இப்ப இது வந்து என்னன்னா பிராச்சீன மதத்தினுடைய ஒரு அம்சத்தை எடுத்து இங்க சொல்ற சப்தங்களுக்கு வஞ்சகத்துவம் இருக்குன்னா சப்த சப்தங்கள் வியஞ்சகமாக இருக்கும் தன்மைங்கிறது அதனுடைய அழகுல இருக்கு அப்படின்னு சொல்றச்சே எந்த இடத்துல அவைகள் வஞ்சகமாக இல்லையோ அந்த இடத்துல எனக்கு சாருத்வம் இருக்கா இல்லையான்னு கேக்குற கேள்வி அதுதான் ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இதாவது எத்திரங்கிறது வந்து சித்தாந்தி இது வந்து சித்தாந்தி தான் இது ஆஹ் ஒரு நிமிஷம் இது வந்து சித்தாந்தி தான் ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ஒரு பூர்வபக்ஷத்தை புரிஞ்சுக்கணும் என்ன பூர்வபக்ஷம்னா ஒரு ஒரு சப்தங்களுக்கு இருக்கும் தன்மைங்கிறது ஒரு ஒரு அழகு அதுதான் அழகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ வெஞ்சகதா எங்க இல்லையோ அங்கேயும் அழகு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எங்க வந்து ஒரு சப்தமானது வெஞ்சகமாக இல்லையோ அந்த இடத்துலயும் அந்த சப்தத்துக்கு சாருத்தம் இருக்கா இப்ப சிறக்கு சந்தனங்கள் இருக்கு ஒரு ஒரு ரூம்ல வந்து நிறைய மாலை இருக்கு சந்தனங்கள் இருக்கு ராத்திரி நேரம் இப்படின்னு சும்மாவானு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொன்னேன்னா அது வெஞ்சகமா ஆகுமோ அது அழகா ஆகுமோ வெஞ்சகமாக இல்ல அங்க எந்த ரசப்பிரதீத்தியும் இல்லை ஆனா அதுக்கு ஒரு சாருத்தம் இருக்கா சோ எத்தராபி திரி நிபாசத்தை எந்த இடத்துல சப்தங்களுக்கு ஒரு தத்து தத்துங்கிறது இந்த இடத்துல வந்து வியஞ்சகத்துவம் ந பிரதிபாசத்தே எந்த சப்தங்களுக்கு ஒரு வியஞ்சகத்துவம்ங்கிறது இல்லையோ தத்தாபி அந்த இடத்துலையும் வியஞ்சகே ரச்சனாந்தரே எது திருஷ்டம் வேறு வேறு ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன மாதிரி ஒரு வியஞ்சகமாக இந்த பதங்களை உபயோகப்படுத்தி இருக்காளோ அந்த இடத்துல எது சௌஷ்டமம் திருஷ்டம் என்ன ஒரு அழகானது நம்ம பார்த்திருக்கோமோ மத்த இடங்கள்ல அது வந்து மனசுல வச்சுட்டு இங்கேயும் நம்ம அதை எடுத்துக்கணுங்கிற தேஷாம் பிரவாக பத்தி தானாம் மறுபடியும் மறுபடியும் அது அபியாசாது அது திருப்பியும் திருப்பியும் தேஷாம் பிரவாக பத்தி தானாம் ததேவ அபியாசாத்து ததேவ அபியாசாதுன்னா பல இடங்கள்ல இந்த சிறக்கு சந்தனம் முதலியவைகள்லாம் மாலை புஷ்பங்கள் இவைகள் எல்லாம் வந்து ஸ்ருங்காரத்துக்கு ஒரு வியஞ்சகமாக உபயோகப்படுத்தியிருக்கா ஒரு சாருத்வம் ஒரு அழகு அழகு பொருள் அப்படின்னு கவி சவி இதுல உபயோகப்படுத்திருக்கா அந்த வச்சுட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சோ ததேவ அபியாசாத்து அதை பௌனப் பண்ணியேனா நம்ம வந்து திருப்பி திருப்பி படிச்சதுனால நமக்கு என்ன உபோத்ரிதான தனியா இவைகளுக்கு ஒரு அழகு இருக்குன்னு நம்ம இருக்கிறதுனால அபி அவபாசத்தே இதை அவச அவசாதவியம் அவைகளுக்கு ஒரு அழகு இருக்கதான் இருக்கு வெஞ்சகமாக இல்லாமல் இருக்கும் இடத்தில் கூட அந்த பதங்களுக்கு ஒரு அழகு நேச்சுரல் ஒரு அழகு இருக்கு ஏன்னா பல பேர் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு சம்பவத்துல உபயோகப்படுத்திருக்கான் யாருமே வந்து போய் ஒரு யூஸ் யாருமே வந்து தோசைய வந்து ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது கிடையாது அதுல அழகு இருக்கு இல்லைங்கறத நம்ம சொல்ல முடியாது எதை வந்து கவிகள் பல இடங்கள்ல உபயோகப்படுத்தி அதை தானே சொல்ல முடியும் இல்ல அந் கோ அந்நியதா துல்லியே வாச்சகத்துவே சப்தானாம் சாருத்வ விஷய விசேஷ் கோ அந்யதா அந்ய அந்நா அப்படின்னா அந்யதா வியஞ்சகதா இந்த வந்து வியஞ்சகமாக இருக்கும் சப்தங்களுக்கு ஒரு அழகு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலையேனில் அந்யதா துல்லிய வாச்சகத்துவே சப்தானாம் சப்தங்களுக்கு ஒரு ரெண்டு இடத்துலையும் உபயோகப்படுத்துறோம் ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒன்னுத்துல வெஞ்சகமா இருக்கு இன்னொன்னு வெஞ்சகமா இல்ல அதுக்கு வந்து வாசக அர்த்தம் வந்து ஒண்ணுதான் சப்தங்கள் அதே புஷ்பம் வேர்ட வந்து இந்த பக்கமும் புஷ்பம்னு யூஸ் பண்றோம் வெறும் வெஞ்சகமாக இல்லாத இடத்துலயும் புஷ்பம்னு யூஸ் பண்றோம் ரெண்டுத்துக்கும் துல்லிய வாச்சகத்துவே சப்தானாம் சாருத்வ விஷயா விசேஷகா சியாது உங்களுக்கு வந்து இல்ல இதுல அழகா இருக்கு இந்த இடத்துல அழகா இல்ல இதுல அழகா இருக்கிறதுனாலதான் இது வெஞ்சகமா இருக்கு இதுல அழகா இல்லாததுனால இது அப்படி கிடையாது எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி பொருள்களுக்கு ஒரு அழகுங்கிறது இருக்கதான் இருக்கு அவைகள் வந்து வெஞ்சகமாக அமைவது அமையாததுங்கிறது ஒரு கவியினுடைய ஒரு உபயோகத்தை வைத்துக்கொண்டு அவ்வளவுதான் அந்நேவ அசௌ சஹிருத சம்பேத்தியா இது ல இந்த பேதம் வந்து இந்த இது வந்து இப்ப பூர்வபக்ஷி இந்த இடத்துல அந்யேவ அசௌ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பூர்வபக்ஷின்னு போட்டுருங்கோ அதாவது பூர்வபக்ஷி எப்படின்னா பூர்வபக்ஷிய வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இங்க இதுக்கு நடுவுல அது என்ன ஒரு இமேஜினரி பூர்வபட்சி அந்த இடத்துல என்னன்னா இது வந்து இந்த சாருத்வம்ங்கிறத வச்சுட்டு நம்ம வெஞ்சகத்தை வந்து டிசைட் பண்ண முடியாது ஒரு சகிருத எனக்கு மனசுல என்ன புரியறதோ அதுதான் அப்படின்னு சொல்லிடுறேனே அந்யா ஏவ அசௌ சகிருத சம்வேத்தியா இது சேத் எந்த பதத்தை நீ யூஸ் பண்ற எந்த பதம் வந்து வஞ்சகமா ஆகிறது எந்த பதம் ரசத்து ரசத்தை தெரிவிக்கிறதுங்கிறது வந்து சகிருதயனுக்கு உண்டிதான் தெரியும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டுறேன்னேங்கிறான் பூர்வபக்ஷி அந்நையே அசௌ சமஹிருத சகதய வேத்தியா இது சேத்து கிமிதம் சஹிருதயத்துவம் நாம அந்த சகிருதயத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னு கேள்வி அதுக்கு வந்து கிம் அனபேக்ஷ காவ்ய சமய விசேஷ அபிக்ஞத்துவம் இது வந்து முதல் பட்சம் சகிருதயத்துவத்தினுடைய ஒரு கொடுக்குறீங்க உத அல்லது ரசிமய காவியஸ்வரூப பரிஜான நைபுண்ணியம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் ரசபாவ ரசம் பாவம் இதை அபேட்சிச்சு அனபேட்சிச்சு அதாவது எதிர்பார்க்காமல் ரசபாவ அனபேக்ஷம் ரசத்தை தெரிவிக்கிறதா இல்லையா பாவத்தை தெரிவிக்கிறதா இல்லையா என்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு காவியத்தை ஆசிரிய காவிய ஆசிரிதம் என்னதுன்னா சமய சமயங்கிறது வந்து ஒரு நியமங்கள் கவி சமயம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த கவி சமயத்தை மாத்திரம் தெரிந்தவன் அப் அவன்தான் சயன் எடுத்துக்கிறதா அல்லது ரச பாவாதி காவிய ஸ்வரூப பரிஜான நைப்புண்ணியம் இந்த காவியம் ரசமயமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பிரித்து அறிகின்ற ஒரு ஒரு நிபுணத்தா அவனுக்கு இருக்கா இது வந்து ரெண்டு சகிருதயத்துவம்னா என்ன அவனுக்கு வந்து ரசம் பாவம் சொல்றதோ இல்லையோ கவிகள் எப்படி பதங்களை உபயோகப்படுத்துவாங்கிற ஒரு நாலெட் இருக்கா அவனுக்கு அல்லது ரசபூர்வகமான இந்த காவிய ஸ்வரூபத்தை பத்தி அவனுக்கு நன்னா தெரியுமா எவன் எது சஹிருதயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் அதுல பூர்வஸ்மின் பக்ஷே அப்படிங்கறச்சே முதல் பட்சத்துல இப்ப என்ன ஆறுனா ததாவித சஹிருதய வியவஸ்தாபிதானாம் சப்த விசேஷானாம் சருத்துவ நியம நாஸ்தி இந்த மாதிரி இப்ப அழகா இருக்கா இல்லையா கவி சமயத்துல ஒத்துட்டா அதனால இது நன்னாதான் அதனால இது வந்து வெஞ்சகமா இருக்கு ஆகையினால எனக்கு ரசம் தெரியறதோ இல்லையோ இது நல்ல காவியமா இருக்கணும் கவி சமயத்தை ஒட்டி இருக்கோம் இல்லையோ அப்படின்னா அப்போ புது காவியமே பண்ண முடியாது யோசிச்சு பார்த்தேன்னா கவிகள் எப்படி எழுதியிருக்காளோ அதே அதையே அனுசரிச்சுதான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டுட்டோம் அததான் சகிருதயன் ரசிப்பான் அப்படின்னு ஒரு ரூல் போட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் புது காவியமே வர முடியாது வேற ரசமயமா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத பண்ணிக்கலாம் இல்லையோ அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சிலது கவி சமயங்களை ஒட்டி வரும் சிலது வந்து புதுசா ஒரு சமயத்தை கிரியேட் பண்ணலாம் நம்ம தப்பு கிடையாது இல்லையா ததா அது நின்னு தின்னா நெலச்சு நின்னுதுன்னா அது ட்ரெடிஷனா போயிட போறது இதுவும் கவி சமயத்துல ஒத்துன்னுருவா இப்போ ஒரு கவி புதுசா ஆரம்பிச்சிருப்பார் அதையே பல கவி ஃபாலோ பண்ணான்னா இது கவி சமயம்னு வந்து நின்னுட போது ட்ரெடிஷனா டைம் வில் டென் நம்ம வந்து அத வந்து புகுத்தனும்ங்கிற அவசியம் இல்ல அதுவா வந்து நின்னு தின்ன நெரிச்சு நின்னு தின்னு வந்துட போறது ஆட்டோமேட்டிக்கா சார் பூர்வஸ்மின் பக்கே இவ்வளவு அழகா அந்த அம்பாள் மேல ஒரு எழுதி தான் அது வந்து சரி நீங்க அது எழுதினது கூட இல்ல அது ஒத்தருக்கு அது பா ஒரு இது வந்து யாரும் வேணா இருக்கலாமே அவ்வளோ முன்னாடி அவன் சொன்னாரு எப்படி கவிதை எழுதணும்னு அந்த மாதிரி எழுதி அத எழுதுன்னு அது வந்து அத படிச்சு பார்த்தோன்னே ஆ இவ்வளவு இவ்வளவு இனிமே இது வந்து யாரோட கேட்டிருக்கோம் எல்லாம் இருந்தா கூட ஒரு ரசம் பக்ேங்க இங்க வந்து ரசம் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காவியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ததாவித சகிருதைய வியவஸ்தாபித்தானாம் சப்த விசேஷானாம் அந்த மாதிரி அந்த ஒரு சகதயனுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை போட்டோம்னா அதுக்கு சருத்தம் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ரசத்தை எதிர்பார்த்து இருந்ததுன்னு ஆனால் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஏன்னா புனகா சமயாந்தரேன அந்நதாபி விவஸ்தாபன சம்பவாது வேற யாரோ ஒருத்தர் வேற விதமா ரெண்டு சப்தங்களை போட்டான்னா அதுவுமே வந்து பண்ணிடலாம்னு தோணும் அப்படி இல்லை இங்க சோ த்விஸ்மின் பக்ஷே ரெண்டாவது பட்சத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா ரசக்ஞதாயேவ சகிருதயத்துவம் இது ரசம் தெரியணும் அத அனுபவிக்க தெரியணும் அந்த அனுபவம் வந்து இருந்ததுன்னா தான் அதை வந்து காவியம்னு ஒத்துக்கிறான் அவன் தான் சகிருதயன்னு ஆயிடுறது உம் இந்த பதத்திலே இருந்து எனக்கு இது வந்து வியஞ்சகமா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் அனுபவிக்கிறேன் ஏன்னா அதுல ஒரு உள்ள ஒரு ரசம் எனக்கு புரியறது அப்படிங்கிறோம் திருதயரச நைசர் சப்தான விசேஷத்துவ ஆசிரயி சாருத்வம் ஒரு சப்தத்துக்கு வந்து இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும்னா சப்தானாம் முக்கியம் சாருத்வம் எப்படின்னா வியஞ்சகத்துவ நினைக்கிறேன் வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுண்டுதான் அந்த சப்தங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு ஆசிரயா ஏவ உம் அப்படின்னு இருக்கு ஆசிரயி ஏவன்னும் இருக்கு சரி வியஞ்சகத்துவமா இருக்கா இல்லையா ரசத்தை தெரிவிக்கிறதாக இருக்கா இல்லையா இதை வச்சுண்டுதான் நம்ம வந்து ஒரு சப்தத்துக்கு ஒரு சாருத்துவம்ங்கிறத சொல்றோம் சோ ததாவிதைஹி சகிருதயகி இந்த மாதிரி ரசக்ஞம் ரசக்ஞ்சைகி சஹிருதயகி இப்பேற்பட்ட சகதயன்கள்னால சம்வேத்திய அறியப்படுகின்றது எதுன்னா ஒரு சப்தங்களினுடைய அழகு விசேஷ ஒரு டிஃபரன்ஸ் இன் வேர்ட்ஸ் அது என்ன ரசாதி சமர்ப்பண சாமர்த்தியமேவ நைசர்கிகம் சப்தானாம் விசேஷகா சப்தங்களினுடைய ஒரு விசேஷமானது எப்படி இருக்குன்னா ரசாதி சாமர்த்திய சமர்ப்பண சாமர்த்தியம் ஏவ அது ஒரு இயற்கையாகவே இந்த சப்தங்களுக்கு ஒரு ரசத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா இல்லையாங்கிறத பாக்குற பார்த்து அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் அந்த சப்தத்துக்கு ஒரு சாருப்பம் இருக்குங்கிறத சொல்ற வாஜகத்துவ ஆசிரியானாம் தூ பிரசாதா ஏவ அர்த்த அபேட்சாயாம் தேசாம் விசேஷ வாஜகத்துவ இல்ல இல்ல அந்த இடத்துல அப்போ வாச்சகமாக இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு சாருத்துவமே இல்லையோன்னு நம்ம டவுட் பண்ணுவோம் இல்ல உபயோகப்படுத்துறோம் வெறும் சப்தங்கள் அழகா இருக்கலாமோ இல்லையோ வெங்கியமா ஒரு ரசம் பாவம் இல்லாட்டா கூட அந்த சப்தங்களுக்கு ஒரு அலங்கார விசேஷம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ அந்த சப்தங்களுக்கு அப்ப எப்படி அழகு தன்மை இருக்கு அப்படின்னா வாச்சகத்துவ ஆசிரியாத்தோ வாச்சகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சப்த விசேஷங்களுக்கு என்ன இருதுன்னா பிரசாதகா ஏவ அர்த்த அபேஷாயாம் தேசாம் விசேஷா பிரசாதாங்க இந்த அர்த்தத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு அஹ் அழக சொல்றோம் வியஞ்சகத்துவம் இல்லாட்டா கூட உங்களுக்கு சப்தங்களுக்கு ஒரு சாருத்துவம் எப்படி சொல்றோம்னா வாச்சியார்த்தத்துக்கு உபயோகமா இருந்ததுன்னா அந்த அர்த்தம் சமத்கார ரூபமா இருந்துருதுன்னா அப்போ இந்த அதுல வந்து ஒரு பிரசாத குணம் இருக்கு அந்த குணம் இருக்கும் காரணத்தினால அர்த்தம் நன்கு புரியறது அந்த அர்த்தத்தை பேஸ் பண்ணி அந்த சப்தங்களுக்கு ஒரு விசேஷகா ஒரு அழகு கொடுக்கறோம் சந்திரமா அப்படின்னு சீதல சந்திரமான இல்லையா அதுல வந்து அந்த சீதல சீதலங்கிறது சீதலம் ஜலம்னு சொல்றதுலயோ இல்ல சீதலம் ஸ்பர்ஷகாங்க சீதலகா ஸ்பர்ஷகாங்கிறதுல வந்து அழகு இருக்கோ இல்லையோ என்னமோ ஆனா அந்த சீதலகா சந்திரமாங்கிறச்சே நமக்கு வந்து உடனே ஆஹா சந்திரமா வந்து குளிர்ச்சியா இருக்கு தாபத்தை போக்குறது அப்படின்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அழகு சொல்றோம் ஆஹா இவன் தான் பெரிய வர்ணிக்கலாம் வர்ணிக்காம ஒண்ணும் பண்ணாம வெறும் அந்த சப்த மாத்திரம் சப்த மாத்திரம் ஒரு அழகை கொடுக்கறது வெஞ்சகமா ஆயிடுது குட் சோ அர்த்தம் அனபேக்ஷாயாம் து ஏவ அர்த்தமை எதிர்பார்க்காமல் வெறும் வர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் லலித லதா பரிஷீலன்னா அதுல அர்த்தம் இருக்கு இல்ல வெறுமுன வார்த்தைகளை எதுக்காக யூஸ் பண்றோம்னா அர்த்தத்தை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணாமல் வெறும் வேர்ட்ஸ் அப்படின்னா அது அனுப்ராசம் தான் அதுல ஒண்ணும் பெரிய சமத்காரம் கிடையாது உண்டு ஆமா அர்த்த அர்த்த அனபேக்ஷாயாம் தூ அனுப்ராசாதிகி ஏவ அசோ அர்த்த அனபேஷாங்கிறச்சி அர்த்தத்தை எதிர்பார்க்காமல் நம்ம சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம்னா சும்மா சொச்சந்தோச்சல அச்ச கச்ச குஹர சாத்தேதர அம்பு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்துல காவி பிரகாசத்துல முதல்ல நீங்க படிச்சிருப்பேன் அர்த்த வை இது சப்த வைச்சித்ரியனுட்டு சப்த சித்திரம் அர்த்த சித்திரம்னு முதல் உல்லாசத்துல வந்தது அதம காவியத்துல வெறும் சப்தத்தினுடைய அனுப்பிராசம் தான் உபயோகப்படும் அர்த்தத்தில் இல்லாத வெறும் யமகம் இந்த மாதிரி விஷயம் இப்ப ஏவம் ரசாதீனாம் வியஞ்சக ஸ்வரூபம் அபிதாய ரசங்களுடைய ரசங்களுக்கு வியஞ்சகமாக இருக்கும் என்னென்னலாம் இருக்க முடியும் வர்ணத்திலே இருந்து ஆரம்பிச்ச ஒரு பிரபந்தம் வரையில் எல்லாமே உங்களுக்கு வியஞ்சகமாக இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இவைகளுடைய ஒரு விரோதத்தை இப்ப சொல்ல போற என்ன ரசம் எதுக்கு விரோதம் அதுக்கப்புறம் எப்படி வந்து விரோதத்தை பரிகாரம் பண்றது அப்படிங்கிற டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது இது ஒரு புது டாபிக்